தமிழக முதல்வர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர், தலைவி நாமம் தோழர்களே, கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து கிணறு மற்றும் மின் மோட்டார் ரூம் கட்டி திறப்பு விழாவிற்கு வர இருந்திருக்கிற தமிழகத்தினுடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை கடம்பூர் ராஜ் அவர்கள் திருக்கரத்தால் திறந்து வைக்கிறார்கள். அது சமயம் பெரியவர்கள், தாய்மார்கள், கழக தோழர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம். கௌரவப்படுத்தினார்கள். இங்கே தாய்மார்கள் கையிலே ஆராதி தட்டோடு வருகின்ற வெற்றி திருமகனுக்கு நெஞ்சிருக்க இருக்கின்றார்கள். அதனை அடுத்து இந்த மின் மோட்டார் ரூமை கடம்பூர் ராஜ் அவர்கள் தனது திருக்கரத்தால் திறந்து வைக்கிறார்கள். அது சமயம் இந்த நல்ல விழாவிலே கலந்து கொள்வதற்காக பெரியவர்கள் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். முன்மாதிரியாக விளங்கக்கூடிய அமைப்புல இந்த கோவில்பட்டி தொகுதி இருக்கு. எங்க பார்த்தாலும் அற்புதமான சாலை வசதிகள். இன்னைக்கு நீங்க கோவில்பட்டி டெவலப்ல போனீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருவழி சாலைகளாக கோவில்பட்டி நகரத்துல அங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நல்ல காரியங்கள், நல்ல திட்டங்கள் இன்றைக்கு கோவில்பட்டி தொகுதியிலே. திருப்பரங்குன்றம், திருவாரூர் இரண்டு தொகுதிகளுக்கு அங்கே உள்ள உறுப்பினர்கள் மறைவை ஒட்டி திருப்பரங்குன்றத்தில் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு, அது இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஏ கே போஸ் அவர்கள் மறைவினால் ஏற்பட்ட காலியிடம், அதேபோல திருவாரூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு மறைவினால் ஏற்பட்ட காலியிடத்தின் விளைவாக அங்கே இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட திருப்பரங்குன்ற வேட்பாளர் மாண்புமிகு அம்மாவுடைய கைரகையை வைத்து அன்றைக்கு வேட்பாளர் போட்டியிட்டது. அந்த கைரகையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது சொல்லி அவர் வழக்கு மன்றத்துக்கு, உயர்நீதிமன்றத்துக்கு சென்ற காரணத்தினால் அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளார் திமுக வேட்பாளர் சரவணன். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காரணத்தால் திருப்பரங்குன்றதுக்கு தொகுதிக்கு இன்றைக்கு இடத்தில் அறிவிக்கப்படாமல் திருவள்ளூர் தொகுதிக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு தொகுதிகளுக்குமே தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்ற நேரத்தில் முதன் முதலாக களத்தில் தேர்தல் பணியை துவக்கி இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணியை, பிரச்சார பேரணியை துவக்கி வைத்து முதல்கட்ட பணியை களத்திலே வந்து துவக்கி வைத்தவர்கள். அதே போல் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் கஜா புயலில் இயற்கை பேரவையில் மிக அளவு அதிகமான அளவில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வந்து திருவாரூர் பகுதிக்கு நேரடியாக வந்து களத்தில் சென்று பாதிக்கப்பட்டவர்கள் ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த நிவாரணப் பணிகளை தமிழக அரசு வரலாற்றிலே ஒரு 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஒரு பகுதியில் சென்று நிவாரணப் பணிகளை ஆற்றிய ஒரு வரலாறு உண்டென்றால் இந்த முறைதான் அந்த அளவுக்கு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றோம். அந்த பகுதியில் பார்த்த மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்குண்டான பணியை இந்த அரசு முழு வேகத்தோடு ஈடுபட்டு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பில் அவங்களுக்கு நிவாரணப் பணிகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். எனவே அந்த மக்கள் நன்றியுள்ளவர்களாக, திருவாரூர் தொகுதி மக்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அளிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அந்த தேர்தலை அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற சந்திக்கும் வெற்றி பெறும். இந்த தமிழகம் முழுவதும் நாளையிலிருந்து பிளாஸ்டிக் தடை செய்யப்படும் சொல்றாங்க. அது விக்ரமாஜன் சொல்றாங்க, எங்களுக்கு காலதாமதம் வேணும், காலவாசம் வேணும். அப்படில அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து நாளையிலிருந்து போராட்டம் பண்ணுவோம். 16 வகை பொருட்களை வந்து ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு என்பது ஒரு நாளில் அமல்படுத்தப்பட்டதல்ல, அல்லது ஒரு மாதத்தில் அமல்படுத்தப்பட்ட திட்டம் அல்ல. 5/6/2018 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே, சிறப்பு விதியின் கீழே சட்டமன்றத்தில் அறிவித்து 6 மாத அவகாசம் கொடுத்து வருகின்ற 2019 ஜனவரி 1 முதல் அந்த திட்டத்தை அமல்படுத்தும் என்று சொல்லிதான் படிப்படியாக பல்வேறு நிலைகளில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், கருத்தரங்கள், ஆய்வுக் கூட்டங்கள், சிறு குறும்படங்கள் மூலமாக, எங்களுடைய செய்தித்துறையின் மூலமாக உள்ள மாவட்டத்திற்கு ஒரு எல்இடி திரைவாகனின் மூலமாக அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து இடங்களில் அந்த
பிளாஸ்டிக் ஒழிப்பை ஒரு இயக்கமாக கொண்டு சேர்த்து ஒரு மண்டல அளவில் 54 லட்சம் ரூபாய் அதற்காக மாநில முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்து 5 மண்டலங்களில் கடந்த வாரம் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் 5 மாவட்டங்களில் உள்ள கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்று அதன் மூலமாக மக்களை கொண்டு சேர்ந்து இப்படி படிப்படியாக கொண்டு வந்து 6 மாத கால அவகாசம் கொடுத்து தான் இன்றைக்கு 100% பிளாஸ்டிக் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற இலக்கை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக அந்த பணியை முன்னெடுத்து இன்றைக்கு தமிழக அரசு மாண்பு முதலமைச்சருடைய அறிவிப்பை நடைமுறைப்படுத்துகிறது. எனவே இதில் கால அவகாசம் என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை. படிப்படியாக மாறி வரும், மக்களே அதை பயன்படுத்த மாட்டார்கள். மக்களே பயன்படுத்தாத நேரத்தில் அதை தயாரிப்பாளர்கள் தயாரித்து அது தயாரிப்புக்கு உண்டான வேலையே இருக்காது. எனவே அவர்களாக மாட்டிக்கொள்வார்கள். அப்படி அவர்களுக்கு மாறி மாட்டிக்கொள்கின்ற